நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர்கள் இருவர் இஸ்ரோவின் விண்வெளி கல்வி திட்டத்திற்கு தேர்வாகி இருப்பதால் அந்த பகுதியினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு நிறைவை ஒட்டி 75 செயற்கைக்கோள்களை ஏவ இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சில விஷயங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து 75 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர். அதில் நீலகிரி மாவட்டம் கரிக்கையூர் பழங்குடியினர் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ராஜன் மற்றும் ரேவதி ஆகிய இருவரும் இடம்பெற்றுள்ளனர். மாணவர்களின் பெற்றோர் கூலி தொழிலாளர்கள் என்பதால் தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் அவர்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்து இஸ்ரோ பயிற்சி வகுப்பில் பங்கேற்க ஏற்பாடு செய்துள்ளார். மாணவர்களுக்கு இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி பத்மஸ்ரீ சிவதானு பிள்ளை ஆன்லைனில் வகுப்புகளை நடத்தி வருகிறார். விரைவில் அவர்கள் இஸ்ரோ ஆய்வு மையத்திற்கு நேரில் செல்ல உள்ளனர். இஸ்ரோ என்றால் என்னவென்றே தெரியாத பழங்குடியினர் தங்கள் பிள்ளைகள் இருவர் விண்வெளி கல்வி திட்டம் பயில தேர்வாகியிருப்பதில் பூரிப்படைந்துள்ளனர். இதுக்கு முன்னாடி சேட்டலைட்னா என்ன, இஸ்ரோனா என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத இந்த குழந்தைங்க, நான் இது அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸை வந்து நேரடியாக அவங்களுக்கு காட்டும்போது அவங்க ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஈகராக இருக்காங்க. நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ரொம்ப ஈகராக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கூடிய விரைவில் இந்த குழந்தைங்களை வந்து இஸ்ரோவுக்கு போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து ஐயா சிவதான ஐயா வந்து ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த குழந்தைங்க அங்கே போகிறனால இந்த குழந்தைங்களும் சரி, இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் சரி, அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இதன் மூலிமா அமைதுன்னு சொல்லிக்கிறேன். இது இந்த இனத்தை சார்ந்த ஒரு மாணவர் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இஸ்ரோனா இதுக்கு முன்னாலே என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஹெச்எம் சார் சொல்லி தான் இப்போ இஸ்ரோனா என்ன, சேட்டலைட்னு என்ன, சேட்டலைட் எதுக்கெல்லாம் யூஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் எங்கள் ஹெச்எம் சார் சொல்லி தான் தெரியும். இங்கே எங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபோனும் எங்கக்கிட்ட இல்லை, அதனால ஹெச்எம்ஸ் அதை அட்டன் பண்ணிட்டு வந்து எங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம மக்கள் வந்து இந்த சேட்டலைட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிவியில் இல்லைன்னா யாராவது சொல்லும்போது தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம இருளறின மாணவர்களே போய் அந்த இடத்துல போய் வேலை செய்கிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறும்பர் இன மக்களின் மொழியை பழகியதுடன் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க பல முயற்சிகளை செய்து வருகிறார் தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன். தற்போது பழங்குடியின மாணவர்களின் இஸ்ரோ கனவையும் நனவாக்கி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதால் பழங்குடியின மக்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.